பியூஷ் கோயல் அவர்கள் இன்றைக்கு தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு பக்கம் தமிழகத்துக்கு துரோகம் இழைத்து விட்டதாக மோடி அரசாங்கத்தை பற்றி நிதிநிலை அறிக்கையிலே நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்திலே தம்பித்துறை அவர்கள் எதிர்க்கட்சிகள் பேசுவதை விட தீவிரமாக தமிழகத்துக்கு துரோகம் இழைத்திருக்கிற மோடி அரசாங்கத்தை விமர்சித்து பேசுகிறார். உங்களுக்கு பதவியிலே இருப்பதற்கு நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டுமா என்கிற அளவுக்கு நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற தலைவர் தம்பித்துறை பேசுகிறார். ஆனால் அவைகளையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறான்னு சொன்னால், அவர்களுக்கு ஒரே நோக்கம் இந்தியாவை பற்றியோ தமிழகத்தை பற்றியோ கவலை இல்லை, எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற கபட எண்ணத்தோடு தான் இந்த கலப்பட கூட்டணி என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அது வந்து ஒரு நல்ல ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல, ஒரு கலப்பட கூட்டணி, பதவிக்கான ஒரு கூட்டணி. நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே கலப்பட கூட்டணி மட்டுமல்ல, மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் படுதோல்வி அடையக்கூடிய கட்சிகளெல்லாம் சேர்ந்து உருவாகி இருக்கிற ஒரு தோல்விக்கான கூட்டணி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். யாரெல்லாம் அந்த கூட்டணியிலே சேருகிறார்களோ, யார் சேர்ந்தாலும் ஒரு மூழ்குகிற கப்பலிலே ஏற்படுகிற கதிதான் அவர்களுக்கும் ஏற்படும் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே சமயத்தில் தமிழக நலனை பாதுகாக்க, இந்தியாவுடைய நலனை பாதுகாக்க மோடி அரசாங்கத்தை அப்புறப்படுத்துவதற்கு இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு மதசார்பற்ற சக்திகள் ஒன்றாக திரண்டு கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி தமிழ்நாட்டிலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஒரு வலுவான கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு தேர்தலிலே களம் காண இருக்கிறோம். நிச்சயமாக தமிழகத்திலே இருக்கிற 40 தொகுதிகளிலேயும் இந்த அணி வெற்றி பெறும் என்பது மட்டுமல்ல, தேர்தல் முடிவிலே மத்தியிலே மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டும் என்பதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாடாளுமன்ற தேர்தலோடு காலியாக இருக்கிற 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கப்படும் என்று சொன்னால், மோடியோடு சேர்ந்து எடப்பாடியும் வீட்டுக்கு போகிற ஆட்சியை விட்டு வெளியேறுகிற நிலைமை ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் சாவ போகிற நேரத்தில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான். அதாவது நான் என்ன கேட்குறேன், இப்போ அவங்க வந்து இந்த தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த இதுக்கு பணம் கொடுக்குறோம் அதுக்கு பணம் கொடுக்குறோன்னு அறிவிக்கிறாங்களையே, நீங்கள் நாங்கள் இந்த சாதனைகள்லாம் செஞ்சுருக்குறோம் இதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டியதானே. அதெல்லாம் ஒன்றும் செய்யலை, இருக்கிற அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறது, சொத்து சேர்க்கறது மட்டுமே செஞ்சாங்க, ஊழல் பண்ணுறது மட்டுமே செஞ்சாங்க. இப்போ கடைசியில் மக்களுக்கு எதையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. ஆகவே நாங்கள் இதுக்கு 2000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், ஏன் இவ்வளோ நாள் கொடுக்க வேண்டியதான இந்த 2000 ரூபாயே? கஜா புயல் வந்து 4 மாதம் ஆச்சு, அம்மா நாளாக ஏன் கொடுக்கக்கூடாது? பட்டாசு தொழிற்சாலை 6 மாதம் கூடி கிடக்கு, ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன் அது மட்டும் இல்லை, இந்த 2000 ரூபா கொடுத்துட்டா என்ன தமிழ்நாட்டில் வறுமை ஒழிஞ்சிடும்? எனக்கு ஒன்றும் புரியலையே, அவ்வளவு லேசாக இருக்குது வறுமை? பட்டாசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபா எத்தனை நாளைக்கு போகும்? தொழில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபா எத்தனை நாளைக்கு போதும்? நீங்கள் அதை இன்னும் கூடுதலாக கூட கொடுக்கணும், மாதம் மாதம் கொடுக்கணும், அதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அரிசி உப்பு வருமானத்துக்கு வழியே இல்லாமல் இருக்கு. அந்த பட்டாசு தொழிலை பாதுகாத்தீங்கன்னா பரவாயில்ல, தொழிலை அழிச்சுட்டு நாங்கள் 2000 ரூபா ஒரு தவணை கொடுத்தோம்னா என்ன நடக்குது? ஆகவே இதனாலெல்லாம் வந்து பெரிய மாற்று திட்டங்கள் ஒன்றும் வரப்போகிறதில்லை, இதனால் பெரிய மாற்று நிலைமை ஒன்றும் ஏற்படாது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் என்ன பணத்துக்கு அடி விலை போகிறவர்களா? தமிழ்நாட்டு மக்கள் கடந்த காலத்தில் எத்தனையோ பணபலத்தையெல்லாம் முறியடித்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அது மாதிரி இன்றைக்கி வந்து எடப்பாடி மோடியினுடைய பணபலத்தையும் இந்த மக்கள் முறியடிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக உண்டு.